இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இத தடுக்கிறதுக்காக மத்திய அரசு தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க அதுல ஒரு பகுதியா தொழில்நுட்ப உதவியோட கொரோனா பாதிப்புக்கு உள்ளான நபர் பக்கத்துல இருக்காங்களா அப்படின்றத எச்சரிக்கிற வகையில ஆரோக்கிய சேது அப்படின்ற ஒரு செயலிய மத்திய அரசு உருவாக்கிருக்காங்க ஸ்மார்ட் போன்கள்ல செயல்படுற இந்த செயலி இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பஞ்சாபி வங்கமொழி ஒரியா குஜராத்தி மராத்தி உட்பட பதினோரு மொழிகள்ல இந்த செயலி செயல்படுது ஆரோக்கிய சேது செயலிய செல்போன்ல பதிவிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட செல்போன் எண் வயசு பாலினம் இருப்பிடம் உட்பட பல விவரங்கள் சேகரிக்கப்படும் கரோனா வைரஸ் தடுப்புக்காக சேகரிக்கப்படுற இந்த தகவல்கள் வேறு காரணங்களுக்கு எதுக்காகவும் பயன்படுத்தவும் வாய்ப்பிருக்குன்னு இன்டர்நெட் ஃப்ரீடம் பவுண்டேஷன் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் கூறும்போது ஆரோக்கிய சேது செயலிய மாநிலங்களுக்கு இடையிலான பயணத்துக்கு அதாவது இ பாசா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது நினைவு கூறத்தக்கது நொய்டாவில் வாழ்கிற மக்கள் ஆரோக்கிய சேது செயலியை தரவிறக்கம் செஞ்சு பயன்படுத்தலா அவங்க குற்றம் புரிந்ததாக கருதப்படுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்குது உத்தரப்பிரதேச அரசு அதே போல கொரோனாவால ரொம்பவே பாதிக்கப்பட்டுள்ள கண்டோன்மெண்ட் மண்டலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கிய சேது செயலிய தரவிறக்கம் செஞ்சு பயன்படுத்தணும்னு உத்தரவிட்டிருக்காங்க சிறப்பு விமானங்கள் மூலம் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்கள் தாயகம் திரும்பியதும் ஆரோக்கிய திரும்பு அவ கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஆரோக்கிய சேது செயலி விவகாரத்துல அந்தரங்க கொள்கைகள் பயன்பாட்டு விதிகள் குறித்து எந்தவித சட்ட வரையறையும் இல்ல பயன்பாட்டாளர்களோட தகவல்கள் எந்த துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்படுது அப்படின்ற விவரமும் வெளிப்படையா தெரிவிக்கப்படல கரோனா வைரஸ் பரவலை தடுக்கிற நல்லெண்ணத்தில் ஆரோக்கிய சேது செயலி வெளியிடப்பட்டிருந்தாலும் அந்த செயலியை பயன்படுத்துவோரோட அந்தரங்க உரிமையை பாதுகாக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு இன்டர்நெட் ஃப்ரீடம் பவுண்டேஷன் உள்ளிட்ட அமைப்புகள் வலியுறுத்திட்டு வராங்க இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் ட்விட்டர் பக்கத்தில் தான் விமர்சனத்தை முன் ஆரோக்கிய சேது ஆப் ஒரு மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு செயலி தான் இத தனியார் அமைப்பு வடிவமைச்சிருக்காங்க பாதுகாப்புகள் தரவு பாதுகாப்புகள் இல்ல குடிமக்களை அவங்க அனுமதி இல்லாம கண்காணிக்க சாதகமா இந்த ஆப்பை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இத மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தீவிரமா எதிர்த்தாரு இந்த மாதிரியான நிலைமை உள்நாட்டு விவகாரமா போய்கொண்டிருக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை போலவே ஆரோக்கிய சேது ஆப் மத்திய அரசோட பாதுகாப்பு குறைபாடு கொண்டதா இருக்கலாம் என்ற கருத்து தெரிவித்திருக்காரு பிரபல ஹேக்கர் எலியட் ஆல்டர்சன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த உலகின் முன்னணி டெக்னாலஜி வல்லுனரும் பிரபல ஆக்கருமான எலியட் ஆல்டர்சன் கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரோக்கிய சேது செயலியில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது ஒன்பது கோடி இந்தியர்களோட பாதுகாப்பு கேள்விக்குரியா மாறியிருக்கு என தனிப்பட்ட முறையில தொடர்பு கொள்ளவும் ராகுல் காந்தி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ட்வீட் பதிவிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்திய அரசு தரப்பில் இருந்து தன்னை தொடர்பு கொண்டார்கள் எலியட் ஆல்டர்சன் சொல்லியிருக்காரு அவர் தொடர்ந்து ஒன்பது கோடி இந்தியர்களோட மருத்துவம் சார்ந்த தகவல்களை கசிய விட வாய்ப்பு தர்றது சரியானது கிடையாதுன்னு எனக்கு அவ்வளோ பொறுமை கிடையாது சரி செஞ்சாலும் செய்யாட்டாலும் குறிப்பிட்ட சில மணி நேரத்துல நான் அதை வெளியிட்டு விடுவேன் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தார் அரசு கொடுத்த விளக்கம் திருப்தி அளிக்கலன்னு அவர் சொல்லிருக்காரு இந்த சர்ச்சை அவசர பாஸ் வசதிக்காக சென்னை மாநகராட்சி வெப்சைட் பல தனிப்பட்ட விவரங்களை வெளிய கசிய விட்ட தகவலை கண்டுபிடிச்சு சொல்லிருக்காரு இதையடுத்து இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்துல ஊரடங்கு உத்தரவு அமல்ல இருக்கிறதுனால இ பாஸ் வாங்கிக்கிட்டு பிற மாவட்டங்கள் அல்லது பிற மாநிலங்களுக்கு போறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க சென்னை மாநகராட்சி சார்பில் இதுக்காக ஒரு வெப்சைட் துவங்கப்பட்டிருக்கு அவசர தேவைகளுக்காக பாஸ் பெற விரும்புவோர் ஆன்லைன் மூலமா தங்களோட விவரங்களை தெரிவிச்சிட்டு பாஸ் வாங்கிக்கலாம் ஆனா இந்த வெப்சைட்ல மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனை இருந்தத கண்டுபிடிச்சாரு எலியட் ஆல்டர்சன் அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இத பத்தி சொல்லும்போது போது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவரோட ஆதார் எண் உட்பட தனிப்பட்ட விவரங்கள் மத்தவங்களால பார்க்கும் அளவுக்கு பாதுகாப்பற்ற தொடர்பு சரி செஞ்சு தர அப்படின்னும் ட்விட்டர்ல தன்னோட பதிவெளிருந்தாரு எலியட் இதுக்கப்புறமா மற்றொரு பதிவுல தன்னார்வலர்களோட தனிப்பட்ட விவரங்களும் இந்த வெப்சைட் மூலமா வெளியே தெரியுதுன்ற அதிர்ச்சி தகவலையும் அவர் கூறியிருக்காரு இதுக்கப்புறமா சற்று நேரம் கழிச்சு சென்னை மாநகராட்சி இந்த விஷயத்துல பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்க அத சரி செஞ்சிடுவாங்கன்னு நம்புறேன்னு இன்னொரு பதிவையும் வெளியிட்டு இருந்தாரு இதுக்கப்புறமா பிரச்சனை சரியாகிடுச்சுன்னு அவர் ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தாரு இதன் மூலமா சென்னை மாநகராட்சி இணையதளத்துல ஏற்பட்ட ரகசிய தகவல் கசிவு சரி செய்யப்பட்டு விட்டதா தெரியுது இவரு ஏற்கனவே பதினெட்டாம் வருஷம் ஆதார் ஆண்ட்ராய்டு செயலியில குறைபாடு மூன்றாவது நபர் இணையதளங்கள் இந்த தகவல்களை எடுத்துக்கிட்டு பயன்படுத்த எச்சரிக்கையும் விடுத்திருந்தாரு இதை கேலி செஞ்சு ஆர் எஸ் சர்மா ட்விட்டர்ல தன்னோட ஆதார் கார்டு நம்பரை தந்து தன்னோட தகவல்களை தெரிவிக்குமாறு கேட்டிருந்தாரு இதையடுத்து அவரோட போன் நம்பர் மற்றும் விமான பயண தகவல்கள் அனைத்தையும் வெளியிட்டார் எலியட் இது இந்தியா முழுவதும் பலரால பேசப்பட்ட ஒரு நிகழ்வு இதன் மூலம் நாடு முழுக்க இவர் பிரபலமானாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது